நண்பர்கள் நேயத்தை நான் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் கடந்த கூட்டத்தில் ஒரு நாங்கள் முன்னாள் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தி இருந்தோம். இந்த கொரோனா சூழ்நிலையில் எவ்வாறு நாங்கள் இந்த குலத்திருவிழாவை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற கைட்லைன்ஸை பின்பற்றி நாங்கள் எவ்வாறு இந்த திருவிழாவை கொண்டாடலாம் என்பது தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் சில The last meeting we have decided to have this festival lordship. What are the activities or plan they have? And after that we'll discuss the other meetings. கொடுத்தரையும் இதற்கு வர எங்களுக்கு அனுமதிக்க முடியாது. எனவே மன்னார் மாவட்டத்தை தவிர வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த திருவிழாவுக்கு வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். அதை அடுத்து நாங்கள் இப்போது இந்த திருவிழாவை எங்களுக்கு சென்ற கூட்டத்தில் பல திருப்பலிகள் வைக்கலாம், அதிலே ஆசக்கூடியவர்கள் 30 பேராக இருக்க வேண்டும். திருப்பலியை கோட்டிக்கோவில் முன்னால் நடாத்த வேண்டும் என்று கூறியதன்படி நாங்கள் இப்போது அந்த திருவிழா திருப்பலி விடிய காலை 6:30 ஆரம்பித்து அதன் பிறகு இன்னும் 6 திருப்பலிகளை நடத்தி இருக்கின்றோம். எமது மறை சிறந்த சக்தி டிவி அவர்களும் வரும்படி அறிந்திருக்கின்றோம். அப்படியாக அந்த ஆனாலும் நாங்கள் 5 பேர் தான் வந்தாலும் கூட சில அத்தியாவசியமான தேவைகளை நாங்கள் அங்கு பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளுக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில் நாங்கள் துர்மணியா தப்பா